ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ய ஸ்ரீ சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது அவரக்காய் மொச்சக்காய் பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொச்சக்காய் இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன். வேக வைக்க இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம அவரைக்காவையும் வேக வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி அவரைக்காவை தோலெல்லாம் இதுவெல்லாம் பிரித்து எடுத்துட்டு நாரெல்லாம் பிரிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, இதே மாதிரி தண்ணி ஊற்றி இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு கொதிக்குது. இதே மாதிரி கொதிச்சு நல்லா வெந்து வந்துடும். அந்த தண்ணி வந்துட்டு இது வேகிறதுக்கு கரெக்டான அளவு வைங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கிறதுனால அதெல்லாம் அந்த தண்ணி இருத்திங்கன்னா போயிடும். இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பொரியல் தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டை வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த உரலில் வச்சு நசுக்கி இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கோல்டு கலர் இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மொச்சக்காவும் அவரைக்காவையும் வந்துட்டு இந்த பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இதுவாகி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அவரைக்காய் போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா கலரி விட போகிறோம். இது வந்துட்டு வெந்திருக்கிறதுனால ஒரு மாதிரி பச்சை வாசனை இருக்கும். அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கலர்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி வெங்காயம் தக்காளியோடு நல்லா ஜெல்லாகி வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அந்த பச்சை வாசனை போகாமல் அப்படியே கலந்து விட்டு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ஒரு மாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.